அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வந்து உமா வெங்கட் நான் ஒரு அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் நிறைய அக்ஷய லக்ன பத்தி முறையில் வந்து ஜாதக ஆய்வுகள் பண்ணிகிட்டு இருக்கோம் வித்தியாசமான ஜாதகங்கள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது அதில் சில ஜாதகங்கள் தான் இங்கே உங்களுக்கு ஆய்வுக்கு அப்படிங்கிற மாதிரி இங்கே போட்டிருக்கோம் இது ஒரு ஜாதகருடைய கேள்வி இவரோடய வயது வந்து இருபத்தி மூன்று வயதாகிறது கேள்வி வந்து பேங்கு அதாவது பேங்க் எக்ஸாமுக்கு எழுதலாமா அந்த வேலை எனக்கு கிடைக்குமா வங்கிப் பணி எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி இவரோட பிறப்பு லக்னம் அப்படிங்கிறது துலா லக்னம் தற்போது ஏல்பி லக்னம் அவங்களுக்கு மகர லக்னம் லக்னத்தில் கேது மேஷராசியில் குரு சனி கடக கடகராசியில் சூரியன் புதன் ராகு சிம்ம ராசியில் சுக்ரன் அதே மாதிரி ராசியில் சந்திரன் துலாம் ராசியில் செவ்வாய் இப்போ எங்களுடைய ஏல்பி நட்சத்திர புள்ளின்னு சொல்லக்கூடியது நட்சத்திரம் மூணாம் பாதம் அப்படிங்கிறது போயின்னு இருக்கு இப்போ ஜாதகருக்கு வந்து வேலைக்குண்டான அழுத்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் இருக்குது இந்த லக்னாதிபதி எங்க உட்கார்ந்துருக்காருன்னா நாலாம் இடத்துல அமர்ந்து பத்தாம் இடத்துல பார்க்குறாரு இப்ப ஜாதகருக்கு வேலைக்குண்டான எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும் கிடைத்தே தீரணும் அப்படிங்கிறது ஜாதகர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா இந்த லக்னத்துக்கு பத்தாம் இடம் சொல்லக்கூடிய சுக்ரன் எங்கே உட்காந்துருக்காருனா அஷ்டமஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு இப்போ இவங்க கேட்கக்கூடியது வங்கி பணி இப்போ ஜாதகருக்கு வேலை கிடைக்காத ஒரு சூழ்நிலையும் வேலையினால் அழுத்தம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் தான் ஜாதகருக்கு ஜாஸ்தியாகவே இருக்குது இந்த காலகட்டத்தில் கிடைப்பது சிரமம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம் கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறது சொல்லலை இன்னும் சில காலங்கள் அதாவது இங்கே வந்து செவ்வாயோட நட்சத்திர புள்ளி இந்த இடத்துக்கு சந்திரனோட நட்சத்திர புள்ளி போய் செவ்வாயோட நட்சத்திர புள்ளி வரும்போது இந்த ஜாதகருக்கு அரசு பணி அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்குமான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஆனால் இன்னும் சில காலங்கள் ஆகும் இப்பதான் இது வந்து உத்தரம் நட்சத்திரம் மூணாம் பாதம் இன்னும் அஸ்த திருவோண நட்சத்திரம் முடிந்து அதற்கு பின் செவ்வாயோட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்களில் தான் இந்த ஜாதகிக்கு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா வேலை அழுத்தத்தினால் ஜாதகி இருக்கிறார் அது வரைக்கும் சும்மா இருக்க முடியுமா அப்படின்னா இல்லை தற்போது ஜாதகர் பிரைவேட் பேங்கில் தாராளமாக ஒர்க் பண்ணலாம் அதற்குண்டான முயற்சிகள் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோம் ஆமாம் ப்ரைவேட் பேங்கில் வந்து தேடின்னு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க கேட்ட நேரத்துக்கு உத்தர நட்சத்திரம் மூன்றாம் பாதம் டி நைன் வந்து இவங்களுக்கு இயல்பி லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் குறி காட்டுகிறது அப்போது இவங்களுக்கு ஒரு முன்னாடியே நிச்சயிக்கப்பட்ட வேலை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஜாதகிக்கு கிடைத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறதான் இவங்களோட ஜாதகம் சொல்லணும் கிடைக்கும் அரசு பணிங்கிறது இன்னும் சில காலங்கள் கழித்தே கிடைக்கும் இப்போதைக்கு அனுகூலம் இல்லை அதே மாதிரி இவங்க பிரைவேட் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது சில காலகட்டங்கள் இருக்குது அதை நீங்கள் பண்ணுங்க ஏன்னா இந்த ஜாதகருக்கு முயற்சி ஸ்தானாதிபதி ஸ்தானாதிபதியும் குரு அவர் நாளில் அமர்ந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு இந்த காலகட்டத்தில் தன்னோட முயற்சிகள் எல்லாமே விரயம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆகுது கோச்சார குரு பகவானும் இப்போ வந்து ராசிக்கே வரப்போகிறாரு அதனால கண்டிப்பாக ஒரு அழுத்தம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறோம் ஸோ இன்னும் சில காலங்கள் ஆகும் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த ஜாதகிக்கு அதிகமாகவே இருக்கிறது அப்படிங்கிறத சொன்னோம் இப்போ இவங்களுக்கு இந்த மகர லக்னம் போகிறது மகர லக்னத்துக்கு இரண்டு வருடமே ஒரு மன அழுத்தம் சந்திக்கக்கூடிய ஒரு காலமாகவே இந்த ஜாதகிக்கு இருக்கும் எந்த ஒரு முடிவுகளும் எடுக்கும்போது சில தவறான முடிவுகள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நேர்மையாக ஒரு சிந்திக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த பெண்ணுக்கு கிடையாது அதனால கவனமாக கையாளுங்கள் ஒரு ஒரு நிமிடமும் அப்படிங்கிறது இந்த ஜாதகிக்கு பலனாக கூறினோம் அதே மாதிரி நட்புகளில் கவனம் வேண்டும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்கோம் ஏன்னா அஷ்டமாதிபதி ஏழாம் இடத்துல சம்மந்தப்படுறதுனால நட்புக்கள் நண்பர்களிடம் மிக கவனமாக பழகுவது சிறப்பாக இருக்கும் அதனால் பிரச்சனை அவமானம் அப்படிங்கிறது அவர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய காலமாகவே இருக்கிறது ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க இன்னும் இரண்டு வருடங்கள் உங்களோட முடிவுகளோ உங்களுடைய மனம் அப்படிங்கிறத கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறது இந்த பெண்ணிற்கு பலனாக கோரினோம் இதை அவங்க கேட்கவே இல்லை கேட்டதற்கு ஆமாம் அந்த ஒரு வருடமாகவே அப்படி தான் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க கவலைப்பட வேண்டாம் இவங்க லக்னம் அனுசரித்து இவங்க லக்ன புள்ளி அனுசரித்து சிறு சிறு பரிகாரங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கூறப்பட்டது அவங்க செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க முதல்ல நம்ம பரிகாரங்கள் அப்படிங்கிறது அக்ஷய லக்ன பத்தி படி பார்த்தோம்னா சுய பரிகாரங்கள் தான் அதிகம் எனக்கு நானே செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான் அதான் அதைத்தான் நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்கோம் அவங்க செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த ஜாதகிக்கு விரைவில் திருமணம் வேலை அப்படிங்கிறது விரைவில் கிடைக்கட்டும் அப்படிங்கிறத நாமளும் வேண்டிக் இந்த ஜாதகிக்கு அக்ஷய லக்னத்துலேருந்து அக்ஷய ராசின்னு சொல்லக்கூடியது பத்தாம் இடத்தில் இங்கே கொண்டிருக்கிறது கண்டிப்பாக இந்த அக்ஷய லக்னம் முடிகிறதுக்குள்ளே இவங்களுக்கு வேலை அமைப்பு உறுதி அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நான் ராசி அப்படிங்கிறது ஏஆர்பி அப்படிங்கிறது இங்கே மெயின் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அதில் எந்த பிரச்சனையும் வேண்டாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பலனாக சொல்லியிருக்கோம் அவங்களும் நிம்மதியாக சென்றார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த மாதிரி அக்ஷய லக்ன பத்ததி முறையில் வந்து எழுமையாக பலன் பார்க்கலாம் தெரிந்து கொள்ளலாம் அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் வாழ்த்துக்கள்